தமிழகத்தில் உள்ள மாவட்ட வாரியாக முக்கிய தமிழக நதிகள் பற்றி நாம இப்ப தெரிந்து கொள்ள போகிறோம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நதிகள் தென்பெண்ணை, கெடிலம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள நதிகள் கோமுகி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நதிகள் அடையாறு, செய்யாறு, பாலாறு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நதிகள் தென்பெண்ணை, செய்யாறு. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நதிகள் கூவம், கொஸ்தலையாறு, ஆரணியாறு. கரூர் மாவட்டத்தில் உள்ள நதிகள் அமராவதி. திருச்சி மாவட்டத்தில் உள்ள நதிகள் காவேரி, கொள்ளிடம். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள நதிகள் கொள்ளிடம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நதிகள் வெட்டாறு, வெண்ணாறு, கொள்ளிடம், காவேரி. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நதிகள் வைகை ஆறு. திருவாரூர் மாவட்டம் நதிகள் பாமணியாறு, குடமுருட்டி. நாகப்பட்டினம் மாவட்டம் நதிகள் வெண்ணாறு, காவேரி. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நதிகள் ஜம்பு நதி, மணிமுத்தாறு, தாமிரபரணி. தேனி மாவட்டத்தில் உள்ள நதிகள் வைகை ஆறு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள நதிகள் சிறுவாணி, அமராவதி. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நதிகள் தாமிரபரணி, மணிமுத்தாறு, அடவி நயனார், உள்ளாறு, செண்பகவல்லி, கடான நதி, கொடுமுடியாறு, பச்சையாறு, நம்பியாறு, கருமேனியாறு. மதுரை மாவட்டத்தில் உள்ள நதிகள் பெரியாறு, வைகை ஆறு. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நதிகள் பரப்பலாறு, வரதம்மா நதி, மருதா நதி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நதிகள் கோதை ஆறு, பரளியாறு, பழை ஆறு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நதிகள் குண்டாறு, வைகை. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நதிகள் தொப்பை ஆறு, தென்பெண்ணை, காவிரி. சேலம் மாவட்டத்தில் உள்ள நதிகள் வசிட்டா நதி, காவிரி. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள நதிகள் கௌசிகாறு, வைப்பாறு, குண்டாறு, அர்ஜுன ஆறு. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நதிகள் உப்பாறு, நெய்யல், காவிரி. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நதிகள் பவானி, காவிரி. இந்த தீரங்களை சரியாக பராமரிக்காமல் அங்குள்ள மணலையும் அள்ளி இயற்கையின் அருக்கொடையை நாசப்படுத்தி விட்டோம். சிறு குளங்கள் போன்ற நீர்நிலைகள் கூட இன்றைய காலகட்டத்தில் கூட காணாமல் போய்விட்டது. தாத்தா ஆத்துல அள்ளி குடிச்சாரு, எங்க அப்பா கிணத்துல முங்கி குடிச்சாரு, நான் பைப்ல குனிஞ்சு குடிக்கிறேன், என் பையன் பாட்டில காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறான், ஆனா என் பேரன் குடிப்பானா மாட்டானா அதுவே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நாம் நதிகளை புறக்கணிச்சிருக்கோம். இன்னைக்கு நீரே இல்லாத நிலைக்கு வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே காலம் தள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால நீர் புரட்சிக்கு இணைவோமா? 8009 8009 இந்த எண்ணுக்கு மிஸ் கால் கொடுங்க, ஒரு மிஸ் காலும் ஒரு ஓட்டாக பதிவாகும். தண்ணீரே இதுவரைக்கும் குடிக்காதவங்க, இல்லாட்டி இனிமே குடிக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறவங்க இதுல கலந்துக்க வேணாம். மத்தவங்க ஒரு மிஸ் கால் கொடுங்க. தண்ணி குடிக்கிறவங்க எல்லாம் இதை சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. தண்ணிய ராவா குடிக்கிறவங்க மட்டும் இல்ல, அது டீயாவோ இல்ல காஃபியாவோ மிக்ஸ் பண்ணி குடிக்கிறவங்க கூட இதை சப்போர்ட் பண்ணலாம். நான் ரெடி, நீர் ரெடியா? இதை ட்வீட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க, தெரியாதவங்களுக்கு கூட சொல்லுங்களேன், என்ன தப்பு? நதிகளை மீட்போம், பாரதம் காப்போம்.